Yogiram Surat Kumar, Yogiram Surat Kumar, Yogiram Surat Kumar, யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. பகவானின் அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு கலந்த வணக்கங்கள். என் தந்தை காட்டித்தந்த பரம்பொருள் பகவான் யோகிராம் சுரத்குமார். கடும் தவத்தாலும் யாகங்களாலும் எத்தனையோ கோடி பிறவிகள் எடுத்தும் காணக்கிட்டாத பரம்பொருளை என் தந்தை மூலம் இந்த பிறவியில் கண்ணார கண்டு கொண்டேன். எம்பெருமானை நான் முதன் முதலில் தரிசித்தபோது நான் 7 வயது குழந்தை. என் தம்பிக்கு பெயர் சூட்டுவதற்காக என் தந்தை பகவானிடம் அழைத்து சென்றிருந்தார்கள். அப்போது பகவான் வாட்ஸ் யோர் நேம் என்று என்னிடம் கேட்டார்கள். அதற்கு நான் சுஜா என்றேன். உடனே பகவான் நோ சுஜி என்றார்கள். நான் விளையாட்டு பிள்ளையாக இல்லை சுஜா என்றேன். பகவான் திரும்ப திரும்ப நோ இட் இஸ் சுஜி 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 என்றார்கள். அடுத்து ஒரு முறை என் இளைய தம்பிக்கு பெயர் சூட்டுவதற்காக பகவானிடம் சென்றிருந்த போது தம்பி அபிமன்யு விடாமல் அழுது கொண்டிருந்தான். உடனே பகவான் என் தந்தையிடம் காசு கொடுத்து பொம்மை வாங்கி வந்து அபிமன்யுவிடம் கொடுக்க சொன்னார்கள். தந்தையும் அவ்வாறே செய்தார்கள். அவன் அழுகையை நிறுத்திவிட்டான். ஆனால் என்னுடைய இன்னொரு தம்பி தபசியும் உடனே அழ ஆரம்பித்து விட்டான். தனக்கும் பொம்மை வேண்டும் என்று உடனே பகவான் அவனுக்கும் பொம்மை வாங்கி வர பணம் கொடுத்து அனுப்பினார்கள். சிறிது நேரத்தில் தங்கை ரெஜிதாவும் தனக்கும் பொம்மை வேண்டும் என்று அடம் பிடிக்க பகவான் சிரித்து கொண்டே அவளுக்கும் பொம்மை வாங்கி வர பணம் கொடுத்து அனுப்பினார்கள். பொம்மை வாங்கி வந்த பின் என் தந்தை என்னிடம் நீயும் பொம்மை வேண்டும் என்று அடம் பிடிக்கக்கூடாது என்று கூறினார்கள். ஆனால் பகவான் சுஜிக்கு பொம்மை வாங்கி தந்து விடுவோம் என்று தந்தையிடம் பணம் தந்து வாங்கி வரச் செய்தார்கள். இப்படி பகவான் எங்களுக்கு வாங்கி தந்த பொம்மைகள் பொக்கிஷமாக இன்றும் எங்களிடம் உள்ளது. என் தந்தைதான் எனக்கு குருவாக இருந்து பகவான் புரிந்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் கூறி அந்த பரம்பொருளை அடையாளம் காட்டித்தந்து அவரிடம் நீங்காத பக்தியையும் அசைக்க முடியாத நம்பிக்கையையும் எந்த கோவிலுக்கு சென்றாலும் அங்கு கருவறையில் இருப்பது வேறு யாரும் அல்ல எம்பெருமான் யோகிராம் சுரத்குமார்தான் என்ற உணர்வையும் ஏற்படுத்தி தந்தார்கள். ஒரு சமயம் என் தந்தை என்னை கன்னியாகுமரி பகவதி அம்மன் கோவிலுக்கு அழைத்து சென்றிருந்தார்கள். அப்போது நாங்கள் அம்பாளுக்கு மலர்பந்து ஒன்று வாங்கி சென்றிருந்தோம். கோவிலுக்குள் சென்று பார்த்தால் அங்கு அம்பாளுக்கு புஷ்பாபிஷேகம் நடத்தி கொண்டிருந்தார்கள். குருக்களிடம் மலர்பந்தை கொடுத்து பின்னான் பகவானிடம், பகவானே, இவ்வளவு மலர்களுக்கிடையில் நான் தந்த இந்த சிறிய மலர்பந்தை அந்த குருக்கள் தங்களுக்கு சூட்டுவார்களா என்று நினைத்து கண் திறப்பதற்குள் அந்த மலர்பந்து தலைப்பாகை போல் சுற்றப்பட்டு அம்பாளின் கீழத்தில் வைக்கப்பட்டு அம்பாள் எம்பெருமான் யோகிராம் சுரத்குமாராக காட்சியளித்தார்கள். அதனை கண்டு மகிழ்ச்சியில் திளைத்தோம். எம்பெருமானின் கருணைதான் என்னே! எம்பெருமான் காணிமடம் மந்திராலயத்தில் ஆத்மஸ்வரூபமாக வீற்றிருப்பதை பல பக்தர்களுக்கு உணர்த்தியுள்ளார்கள். அப்படி ஒரு அனுபவம் எனக்கும் கிடைத்தது. அது பகவான் சமாதியான தினத்தன்று என் தந்தை திருவண்ணாமலையிலிருந்து தொலைபேசி மூலம் பகவான் சமாதியான செய்தியை கூறினார்கள். நான் அறியாமையினால் அழுது கொண்டே இருந்து பின் தூங்கிவிட்டேன். அன்று கனவில் நான் மந்திராலய பெருமானின் திருமேனியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறேன். அப்போது சுஜி என்று கூப்பிடும் குரல் கேட்டு பெருமானின் திருமேனியை திரும்பி பார்த்தால் பாதத்திலிருந்து இடுப்பு வரை கச்சிலையாகவும் அதற்கு மேல் எம்பெருமான் தன் ரூபமாக நின்று என்னிடம், இங்கு காணிமடத்தில்தான் இந்த பிச்சைக்காரன் இருக்கிறேன் என்று இந்த உலகத்திற்கு போய் சொல் என்று பகவான் என்னிடம் கூறினார். இது மட்டுமல்ல, மேலும் பல அற்புதங்களை பகவான் என் வாழ்வில் நிகழ்த்தியுள்ளார். எனக்கு திருமணம் முடிந்து UK செல்ல விசா மறுக்கப்பட்ட போது தன் பக்தர் மூலம் விசா கிடைக்க செய்தது மட்டுமல்லாமல் தன் பெயரிலேயே
ராம்ஜி என்று கையெழுத்திடப்பட்டு விசா வந்தது. என் குழந்தை மாயா பிறக்கும்போது பல மணி நேரம் பிரசவ வலி வந்தும் குழந்தை பிறக்க முடியாத நிலையில் டாக்டர்கள் ஆபரேஷனுக்கு தயாரான போது நான் மந்திராலய பெருமானின் திருப்பாதத்தை மானசீகமாக பற்றி கொண்ட மறு நிமிடமே பகவான் குழந்தையை சுகப்பிரசவமாக பிறக்க செய்தார். வெளியே நின்று கொண்டிருந்த என் தந்தைக்கும் எம்பெருமான் காட்சியளித்து அற்புதத்தை நிகழ்த்தினார். எம்பெருமான் தன் குழந்தைகளுக்கு சிறு சிறு சோதனைகளை தந்தாலும் ஒரு நாளும் அவர்களை கைவிட மாட்டார். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையையும் பக்தியையும் செலுத்துவதே. மற்ற அனைத்தையும் எம்பெருமான் பார்த்து கொள்வார். பகவானுடனான தன் அனுபவங்களை அன்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட திருமதி சுஜி அவகிலன் அவர்களுக்கு மிக்க நன்றி. நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தால் அது உன் கவலையையும் வேதனையையும் அகற்றிவிடும் என்ற பகவானின் அருள்வாக்கின்படி பகவானின் நாமத்தை நாளும் சொல்லி அவரின் பெருங்கருணை பெறுவோம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. பகவான் தன் பக்தர்களின் வாழ்வில் நிகழ்த்தும் அற்புதத்தை ஒளிவடிவில் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி.